ஏட்டாத்தி ஓ என் பேர் கலைச்செல்வி. என் மகள் ஆக்சிடெண்ட் பட்டது. எங்களோட அண்ணி கூட்டிகிட்டு போனவங்க களுவாஞ்சிக்குடி ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கேருந்து மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தவங்க. கொண்டு வந்து 8:30 இருக்கும். அதுக்கு பிறகு நான் வந்தேன்னா இந்த இது ஒரு செக்கப்பு கொண்டு போக சொல்லவங்க சொன்னாங்க எக்ஸ்ட்ராய்க்காமன்று சொல்லி. என்ன போய் மேலே கதைக்க சொன்னவங்க, நான் போய் கதைச்சேன், நான் ஒரு கீழே கதைச்சிருக்கிறோம் ஃபோன் பண்ணின்னு சொன்னாங்க. கடைசியில் பிள்ளைய எடுக்கவே இல்லை. 10:30 பிறகு தான் பிள்ளைய ஸ்ட்ரைக் எடுத்து பார்த்தவங்க. அதனால் இந்த பிள்ளையோட உயிர்நிலை மோசமாக போய் கொண்டிருக்கு. எனக்கு ஆம்பளத்து இல்லை, அவர் கொழும்பில். இப்பான் தம்பி ஒரு ஆள் வந்து கொண்டிருக்கிறார். அதை பற்றி கதை போலீஸில் நின்று போட்டிருக்கு. இப்படி ஒரு பிரச்சனை வந்துருக்காது. அவங்க அப்படி கொண்டு போகல. அதான் இவ்வளோ தூரத்துக்கு போனது மகள் காரணம். கொண்டு வந்து கொண்டு போய் எல்லாத்தையும் பார்த்தவங்க டாக்டர்ஸ்மார் எல்லோரும். அதுக்கு பிறகு தான் நான் வந்தேன். அதுக்கு முதல்ல அண்ணி தான் கொண்டு வந்து வச்சு பார்த்தவன். அது பிறகு ஸ்டே எடுக்கையெல்லாம் நான் தான் போனேண்ணா. அப்போ 7 தாங்க உள்ளடுக்கக்குள்ளே 7:45 அப்படி இருக்கும். அவங்க அது குளிக்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் செய்து கொண்டிருந்தேன். இந்த ஸ்டேக்குள்ளே தான் லேட் ஆகணும். எடுக்க மாட்டோம்னு போயிட்டாங்க. இப்போ நான் மேலே போய் கதைச்சேனா கதைக்க என்னோட ஒரு என்ன ஒருவர் முள்ளுக்கு விடலை கதை திறந்துட்டு போக. நீங்கள் போங்கம்மா கீழே உங்களோட கதைப்பாங்க, ஃபோன் பண்ணியிருக்கோம்னு சொன்னாங்க. அப்போ இங்கே அந்த 8:30 அதுக்கு பிறகு 10:30 பிறகு தான் பிள்ளைய திருப்பி எடுத்தவங்க. இப்போ பாபா க்ராஸ் பண்ண போய் ஆக்சிடென்ட் பட்டேன். எந்த பிள்ளைக்கு இப்படி ஒன்று மற்ற பிள்ளைகளும் இதே மாதிரி இப்படி ஒன்று நடக்கக்கூடாது. எந்த பிள்ளையோட உயிர் இப்படி போய்கொண்டிருக்கிறது இவங்க தான் இதுக்கு காரணமும். மற்ற பிள்ளைகளுக்கும் இப்படி ஒன்று நடக்கக்கூடாது கேட்குறேன்னா. கடந்த 2.5 காலமாக கதிரியக்கவியலாளர்கள் தொடர்ச்சியாக தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றார்கள். பின்வரும் கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய கோரிக்கையாவது, தேவைக்கு அதிகமான கதிரியக்கவியலாளர்களை மேலதிக நேரக்கடமைக்கு அனுமதிக்குமாறும், 4 பிறகு எந்த விதமான ஆவணத்திலும் கையெழுத்திடாமல் வேலை செய்ய அனுமதிக்கும்படியும், சுகாதார அமைச்சினால் அங்கீகாரம் வழங்கப்பட்ட மேலதிக நேர கொடுப்பனவை ஏற்றுக்கொள்ளாமலும், வரையறையின்றிய ஓவர்டைம் எங்களை அனுமதிக்குமாறு கோரியும், மேலும் பிரதம கதிரியக்கவியலாளர்களை அகற்றும்படியும் கூறி இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். இவர்களுக்கு உரிய சில நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்ட போதும், பணிப்பாளரினது கட்டளைகளை நிறைவேற்றாமலும், கதிரியக்கவியல் நிபுணரினது கட்டளைகளுக்கு அடிபணியாமலும், பிரதம கதிரியக்கவியலாளருடைய ஆர்டர்ஸை வந்து செய்யாமலும் இவர்கள் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். 4 பிறகான எந்த விதமான உயிர்காப்பு இயக்க பரிசோதனைகளையும் இவங்கள் செய்யவில்லை. அத்தோடு கிழக்கு மாகாணத்தில் உள்ள எந்த ஒரு வைத்தியசாலையிலும் இந்த எக்ஸ்ரே படங்களையோ அல்லது சிடி படங்களையோ எடுக்க தடையை ஏற்படுத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் பிரதம கதிரியக்கவியலாளர் மட்டுமே இரவு பகலாக தனி ஒருவராக நின்று தன்னால் இயன்ற உயிர்காக்கும் கதிரியக்க படங்களை சிடி படங்களை எடுத்து வந்திருந்தார். இன்றிலிருந்து இவர்களின் நிர்பந்தத்தின் பெயரில் பிரதம பதவியிலிருந்து அவர் சுகாதார அமைச்சின் அறிவுரைக்கு அமைய அகற்றப்பட்டார். எனவே இன்றிலிருந்து அவர்கள் தங்களுடைய கடமைகளை நாங்கள் அவர்களுக்கு ஒரு கடிதம் மூலம் கொடுத்திருந்தும் அறிவித்திருந்தும் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டு வருகின்றார்கள். இதனால் இன்றிலிருந்து உயிர்காக்கும் படங்களை எடுப்பதற்கூட எந்த ஒரு கதிரியக்கவியலாளரும் வைத்தியசாலையில் இல்லை என்பதுடன், அருகில் இருக்கும் ஏனைய வைத்தியசாலைகளிலும்
இந்த எக்ஸ்ரே கதிர்படங்களையோ அல்லது சிடி கதிர்படங்களையோ எடுக்க முடியாமல் தடையை ஏற்படுத்தி உள்ளமையினால் அவற்றையும் எங்களுக்கு செய்ய முடியாமல் இருக்கிறது. அதேவேளை மேலும் இந்த கொரோனா 19 COVID-19 என்னும் இந்த இடர்காலத்தில் அவர்களுக்குரிய சேவைகளையும் எங்களால் இவர்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கைகளால் எங்களுக்கு கொடுக்க முடியாமல் இருக்கிறது. எனவே இன்று காலையில் ஒரு 9 வயது பிள்ளை ஒரு ஆள் வீதி விபத்தில் சிக்கியிருந்து அவருக்குரிய எமர்ஜென்சி அதாவது உயிர்காக்கும் படத்தை எடுப்பதற்கும் அவர்கள் முன்வரவில்லை. எனவே இதுக்குரிய நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்பட வேண்டும். சுகாதார அமைச்சிற்கு இதை நாங்கள் இன்று அறிவித்து அமைச்சுக்கு இது தொடர்பாக அவர்களுக்கு நாங்கள் அறிவித்திருக்கிறோம். சுகாதார அமைச்சிலிருந்து எங்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் வரும் வரை நாங்கள் காத்திருக்கிறோம். எனினும் இது எங்களுக்கு பாரிய ஒரு சவாலாக இருக்கிறது. அதாவது உயிர்காக்கும் படங்களை கூட எங்களுக்கு இவ்வேளையில் எடுக்க முடியாமல் இருக்கிறது. இது தொடர்பாக எங்களுடைய வைத்திய நிபுணர்கள் சிலர் உங்களுக்கு கடந்த 2.5 மாத காலமாக கதிரியக்காளருக்கும் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக ஒழுங்கான சேவைகளை இங்குள்ள மக்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் உள்ளது. இதன் காரணமாக இந்த பிரச்சனை நீடிக்கொண்டு சென்றமையால் சுகாதார அமைச்சிலிருந்து நாங்கள் ஒரு முடிவை பெற்று பிரதம கதிரியக்காளர் மாற்றப்பட்டு இருந்தும் இன்றும் இந்த கதிரியக்காளர்கள் உயிர்காப்புக்கு தேவையான எக்ஸ்ரேயோ சிடி ஸ்கேனோ எடுக்க மாட்டேன் என்ற அடம்பிடிப்பிடிக்கும் தன்மையானது ஒரு மனிதாபிமானமற்ற செயலாகும். இப்படியான ஒரு மனிதாபிமானமற்ற செயலால் மக்களும் நோயாளிகளும் தான் மிகவும் பாரதூரமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதனால் ஏற்படும் உயிர் இழப்புகளோ அல்லது இதால் வருகின்ற பாதிப்புகளுக்கு இந்த கதிரி இயக்கவியலாளர்கள் தான் பொறுப்பு கூற வேண்டியவர்களாக உள்ளார்கள். மிஸ்ஸஸ் திருக்குமார், சிறுபிள்ளை வைத்திய நிபுணர். இங்கு வந்து சிறு பிள்ளைகள் என்றால் எல்லாரும் மனம் நொந்து ஒரு விஷயத்தை பணிஞ்சு செய்கிற ஒரு ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டல்லையும் சிறு பிள்ளைகள் என்றவுடனே, ஈவன் வெளிநாடுகளிலும் கூட சிறு பிள்ளைகள் என்றவுடனே எல்லாரும் ஓடி ஓடி வேலை செய்து அந்த பிள்ளைகளை காப்பாற்றணும். ஏன், சிறு பிள்ளைகளுக்கு ஒரு வருத்தம் வந்தால் அதை சொல்லாதுகள். அதுகளோட சேர்க்கைகளை பார்த்து தான் நாங்கள் வருத்தத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு நாங்கள் நிறைய பெரியாக்களை விட சின்னாக்களுக்கு நாங்கள் நிறைய முயற்சி செய்கிறோம். நாங்கள் நிறைய பேர் இருந்து சுற்றி பேர் இருந்து பார்ப்போம், திருப்பி திருப்பி போய் பார்ப்போம். அப்படி இருந்து தான் நாங்கள் இவங்களை காப்பாற்றி இவங்களோட கையில் கொடுக்குறேன். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சிறு பிள்ளைன்ற விதத்தில் இவங்க வந்து இறங்கல்ல. இதே நேரத்தில் இந்த இவெண்ட்ஸ் வந்து, இந்த ஆக்சிடென்ட் வந்து ஒரு ரேடியோகிராஃபர் மகனுக்கோ மகளுக்கோ நடந்திருந்தால் வாட் இஸ் தியர் ரெஸ்பான்ஸ், அவங்களோட ரெஸ்பான்ஸ் என்ன? ரெண்ட பிள்ளைக்கு நடந்திருந்தால் நான் ஆக்ஷன் எடுத்திருப்பேன். அவையில பிள்ளைகளுக்கு நடந்திருந்தால் எடுக்கையில் அண்டு விட்டுட்டு போயிருப்பாங்க. இந்த கேள்விக்கு அவங்களால் பதில் சொல்ல இயலும்னு சொன்னால் அவங்க செய்கிற ஸ்ட்ரைக் வந்து சரியாக இருக்கும். டக்குன்னு துடிச்சு படித்து எல்லாம் செய்வாங்க. எங்களுக்கு தெரியும் இந்த ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குதுன்ட்டு. தங்களோட ஆக்களை அட்மிட் பண்ணோன்னா துடிச்சு துடிச்சு ஓடி தெரிவாங்க. நாங்கள் பார்க்கணும், ஒரு தரம் பார்த்தா காணாது, கணக்கு தரம் பார்க்கணும். அதே நேரத்தில் இந்த பிள்ளை யோசிச்சு பாருங்கள், ஒரு சிறு பிள்ளை என்ன, நான் சிறு பிள்ளை வைத்திய என்ன தெரியாது, மன நோகுது, கஷ்டமாக இருக்குது. இந்த பிள்ளைகளாக பேர்பட்ட ஆறு இதுக்கு பதில் சொல்கிறது. எல்லாரும் யோசிப்பாங்க டாக்டர்ஸாலாம் இந்த எல்லாம் நடக்கிறேன்னு சொல்லி. எல்லாம் நடந்தாலும் எங்களோட தலையெல்லாம் பாருது. இது எங்களுக்கு பின்னுக்கு எவ்வளோ பேர் நின்று செய்யணும் இந்த வேலையென்று தெரியாது. கடைசியில் எங்களோட தலையெல்லாம் கொண்டு போடுறேன். ஆறு பிள்ளை விட்டாலும் எங்களோட தலை. அதாவது பொதுமக்களாகிய உங்களுக்கு கட்டாயம் தெரியணும், நாங்கள் எவ்வளோ பேரில் டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த உங்களோட செயற்பாடை செய்கிறதுக்கு. அடுத்தது வந்து எல்லாருக்கும் உங்களுக்கு ஒத்து வரணும். உங்களுக்கு ஒத்து வந்தால் தான் நாங்கள் அந்த முயற்சியை செய்யலாம். ஒரு ஆள் வந்து ஏழாண்டு இருந்தாலும், இவன் ஒரு அட்டெண்டன் ஏழாண்டு சொல்லி இருந்தாலும் நாங்கள் அந்த வேலையை செய்யலாது. ஆகவே இவங்க வந்து மனச்சாட்சியாக ஒரு கோரிக்கையை கேட்டிருந்தால் அதை செய்திருக்கலாம். இது மனச்சாட்சியற்ற எல்லோரும் வந்து சைன் பண்ணணும் வேண்டாம். அவங்க சைன் பண்ணலாம், தானே சைன் பண்ணி போட்டால் அக்செப்ட் பண்ணி போகலாம். ஆனால் அப்படியும் இல்லை, நாங்கள் சைன் பண்ண மாட்டோம்ட்டு சொல்கிறது அது வந்து மனச்சாட்சி அற்றது. அடுத்த மினிஸ்ட்ரி சொல்லியும் இவங்க நாங்கள் செய்ய மாட்டோம்ட்டு இருக்கிறதால மினிஸ்ட்ரி வந்து இதுக்கு இவங்களுக்குரிய நடவடிக்கையை வந்து அரசாங்கம் தான் எடுக்கணுமே ஒழிய நாங்கள் எடுக்கலாம், எங்கள் லெவலில் எடுக்கலாம்.